यस्य वाग्भूर्ति पर्यन्ता इति न सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। शुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राण नभत्तरीक्षम् दयानिधिं देहव्रतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। मृदु हृदये दये मृदितकामहिते महिते धृतविबुधे बुधेषु विततात्मधुरे मधुरे शगिरिसार्वभौमदयिते मयिते महतीं भौकनिधे निधेहि भवमूलहरां लहरीं। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடகத்தில் இப்பொழுது நாம் போகிறோம் ஆறாவது அங்கம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆறாவது அங்கத்தில் தியானம் பண்ணுவதற்கு ஏற்ற இடத்தை பார்க்கின்றோம். அந்த தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்க வரிசையா ஹிமவத் பர்வதத்திலிருந்து ஸ்ரீரங்கம் போய் கடைசியில இப்ப என்ன பண்ணிருக்காருனாக்க காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே காஞ்சிபுரத்தினுடைய ஏற்றத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியில அந்த தேவப்பெருமான் திருவடி வாரத்துல தன்னுடைய அறத்தை சமர்ப்பிக்கிறேன். அதுதான் இந்த விசேஷம். இவருடைய மரத்தை சமர்ப்பிக்கச்சு சம்சாரா வர்த்தவேக பிரசமன சுபது தேசிக பிரேட்சிதோகம் சந்தியோன்யை ருபாயை அனுச்சித சரிதேஸ்வத்ய சாந்தாபிசங்கா தத்துவதிருஷ்டியா நிரவதிகதயம் பிராச்ச சம்ரக்ஷகந்தாம் ஸ்வபாதபத்மே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு அவருடைய தேவபெருமாளுடைய திருவடி வாரத்தில் தன்னுடைய பரத்தை சமர்ப்பிச்சிட்டதுனால நிர்பரா நிர்பயோஸ்மி அப்படின்னு தனக்கு இனிமே பரமும் இல்லை பயமும் இல்லையா. இது பரம் பயம் ரெண்டும் இல்லாத நிர்பயா அப்படின்னு. அதாவது பயம் எப்ப வரும் அப்படின்னா நாம ரக்ஷணம் பண்ணணும்னா தான் பயம் வரும். மடியில கனம் இருந்தாதான் அப்போ பயம் வரும். நம்மளிடத்துல ஒன்றும் ரட்சணம் பண்றதுக்கு பொறுப்பே நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லாத இருந்திருக்கோம்னாக்க அப்போ பயமே இருக்க போறதில்லை. இது சம்சாரமாகிற ஒரு பெரிய சுழல். சம்சாரா வர்த்தவேக பிரசமன சுபதிருக் தேசிக பிரேட்சிதோகம் அப்படின்ன இந்த சுழல்ன்றது அப்படியே சுற்றி சுற்றி பெரிய வெள்ளத்துல வந்துட்டே இருக்கு. இதை மொத்தம் போக்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது எதுனாக்க ஆச்சாரிய கட்டாட்சம். ஆச்சாரிய கட்டாட்சம் இந்த சம்சாரத்தை போக்கடிக்கும் என்ற சுவாமி தேசிகன் சீஸ்தத்தில் சொல்ற ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். மாதாதேவி துவமது பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதஸ்தோகம் ஜனனி யுவயோ ஏகலட்சியம் தயாயாக தத்தோ யுஷ்மத் பரிஜனதையா தேசிகை ரப்யதத்துவம் கிந்தே தூயா பிரேமிதி கில ஸ்மேரவக்தா விபாசி. பெருமாளும் தாயாரும் தேவப்பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் ரெட்ட பொறுப்பாடு முடியாது. ரெட்ட பொறுப்பாடுல ரெண்டு பேரும் ஒன்னா எழுந்தொள்ளி இருக்கா தாயாரும் பெருமாளும் எழுந்தொள்ளி இருக்காளாம். இப்படி பிரதட்சிணம் பண்ணி அப்படியே பெருமாளும் ஜெயிச்சுட்டு பிரதட்சிணம் ரெண்டு பேருமா திவ்ய தம்பதிகளை பிரதட்சிணம் பண்ணிட்டே வர்றாராம். அப்படி தாயார் பார்த்து சிரிக்கிறாளாம் தேசிகனை பார்த்து சிரிக்கிறாளாம். என்னடா பையா என்ன ஓணுன்ற மாதிரி ஒரு சிரிப்பு. அப்ப தேசிகன் பாக்குற அவர் சிரிப்பினுடைய அர்த்தம் புரிஞ்சுட்டார் தேசிகன். அவர் உடனே சொல்றாராம் அம்மா மாதா தேவி தமது பகவான் ஹே தேவி அந்த தாயாரை பார்த்து சொல்ற தொம் நீ மாதா ஆசி நீ எனக்கு அம்மாவா இருந்துட்டு இருக்க உன் பக்கத்துல இருக்கிற தேவப்பெருமாள் எனக்கு அப்பாவா இருந்துட்டு இருக்க வாசுதேவஹா பிதாமி சரி அப்பா அம்மாவா இருக்கிறவா இப்படிப்பட்ட லோகத்துக்கெல்லாம் பத்தி அதாவது ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமா இருந்திருக்கிறவா எனக்கு அப்பா அம்மாவா இருக்கான்னாக்க இதை காட்டிலும் பாக்கியம் எனக்கு வேற என்ன வேணும் சரிங்க. சில சமயத்துல என்ன ஆகும்னா இப்படி பெரிய இடத்துல பிறந்தா கூட
அப்பா அம்மாவை உத்கிருஷ்டமான ஒரு மிகச்சிறந்தவர்களாக இருக்கிற அப்பா அம்மாவை பெற்றிருந்தாலும் கூட இவாளுடைய பாப விசேஷத்தினால அந்த பெற்றோர்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரம் இல்லாமல் போயிடுறது உண்டு. அந்த மாதிரி இல்லை. நான் என்ன என்னை பொறுத்தவரை சுவாமி சாய்க்கிறது தேசிகன் சாய்க்கிறது ஜாகசோகம் ஜனனி இவையோகோ ஏகலட்சம் தயாயாக அப்படின்னு. உங்க ரெண்டு பேருடைய தய திவ்ய தம்பதி தயன்னு சொல்றோம். அந்த தயைக்கு லட்சியமா இருக்கிறது யாருன்னாக்கா நான் தான், நான்றது இந்த சுவாமி. அப்ப ரெண்டு பேருடைய கட்டாட்சத்துக்கும் தம்பதிகளுடைய திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்துக்கு நான் பாத்திரமாக ஆயிட்டேன். இதெல்லாம் காட்டில இன்னொரு பெரிய விசேஷம், யுஷ்மத் பரிஜனத்தையா தேசிகைஹி தத்தகா என்ன. உங்க ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்றதுக்காக ஆச்சாரியர்களாலே சமர்ப்பிக்கப்பட்டவனாக இருந்திருக்கேன் நான். இது பரம புருஷார்த்தம் கைங்கரியம் தான். அந்த தேவபெருமாளுக்கும் கை அந்த பெருந்தேவி தாயாருக்கும் கைங்கரியம் பண்ணணும்னாக்க அதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். அந்த பாக்கியம் ஆச்சாரிய கட்டாட்சம் மூலமும் எனக்கு கிடைச்சிருக்கு. தத்தோ யுஷ்மத் பரிஜனதையா தேசிகை ரப்யதஸ்வம் கிந்தே பூயா பிரேமிதி கில ஸ்மேரவக்ரா விபாசின்னார். இவை மொத்தம் வந்தது எதனால என்ன, அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்தினால தான் வந்திருக்கு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்ப்பா என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி தோன்றதுன்னு சொல்றார். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தாதான் இந்த சம்சாரமாகிற ஒரு சுழல்லிருந்து நம்மளால தப்பிக்க முடியும். ஆச்சாரிய கட்டாட்சம் எனக்கு நல்லா சம்பூர்ணமாக இருந்திருக்கு. பிரதிஷ்டாந்த வேதாந்த பிரதிஷ்ட பகிர்மதான் ஆச்சாரியன் பிராச்சாரியன் எல்லாருடைய கட்டாட்சமும் எனக்கு இருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து நாடாது அம்மாள் என்னை கட்டாட்சித்திருக்க, அப்புள்ளாருடைய கட்டாட்சத்துக்கு பரிபூர்ணமான பாத்திரமாக தேசிகன் இருந்திருக்க. இப்போ இதுக்கு மேல வேற என்ன வேண்டியிருக்கு? சுவாமி தேசிகன் ரகசத்திரை சாரத்துல கடைசியில சாய்க்கிற அப்புள்ளார சொல்லச்சு தன்னுடைய ஆச்சாரியனாக இருந்திருக்கிற அப்புள்ள கிளிப்பிள்ளையை பழக்கி வைக்குமா போலே பழக்கி வைத்த வார்த்தைகளை மறவாதபடி என்பதாக சாதிக்கிற அந்த ரகசத்திரை சாரத்துல சொல்லியிருக்கிற விஷயம் மொத்தமும் தான் சொன்னது இல்லையா? அப்புள்ளார் கிளிப்பிள்ளைக்கு பழக்கி வைக்க கிளிப்பிள்ளைக்கு பழக்கி வைத்தாக்கா அந்த கிளிப்பிள்ளை எப்படி சொல்லி கொடுத்தது தவிர வேற எதுவும் சொல்லாதோ அந்த மாதிரி அப்புள்ளார் தனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த சொல்லி கொடுத்தத நான் அப்படியே சொல்லியிருக்கேன் நான். இப்ப எனக்கு சாமர்த்தியம் இல்லாத இருந்ததுன்னா தௌர்பாகியம் இருந்ததுன்னாக்கா அப்ப என்னுடைய தௌர்பாகியத்தினால என்ன ஆகும்னா சொல்லி கொடுத்ததும் மறந்து போயிடும். ஆனா அது மறவாதபடி பண்ணினவா அந்த ஆச்சாரிய அனுகிரகமும் பெருமாளுடைய அனுகிரகமும் தான். எப்படி சொல்லி கொடுத்தாலும் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு அந்த அர்த்தத்தை மனசுலையும் தரிச்சுண்டு நான் இது மொத்தத்தையும் சொல்லியிருக்கேன். ரகசியத்திரையும் மொத்தம் அந்த அந்த கிரந்தத்துல இருக்கிற விஷயம் மொத்தமும் நான் சொல்லியிருக்கேன்னு சுவாமி சாதிக்கிறேன். அப்படி ஆச்சாரிய அனுகிரகம் பெற்றவரவர் சம்சாரா வர்த்தவேக பிரசமன சுபது தேசிக பிரேட்சிதோகம் சந்தியோன்யை ருபாயை ரணுஜித சரிதே ஸ்ரத்ய சாந்தா பிகந்தி அப்படின்னார். பக்தியோகம் ஞானயோகம் கர்மயோகம் பக்தியோகம்லாம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவன்னு சொல்லி மொத்தத்தையும் விட்டுட்டு நான் இருக்கிறவன். சர்வதர்மான் பரிச்சேத்த மாமேகம் சரணம் பிரஜான்னு சொல்லி இதுக்கு அதிகாரியாக இருக்கிறது. சரணாகதிக்கு பூர்ணமான அதிகாரியாக நான் இருந்துருக்கேன் நான். நிஷங்கா தத்துவ திருஷ்டியா நிரவதி கதையும் பிரார்த்திய சம்ரட்சகம் சுவாம். அதோட மாத்திரமில்ல, எம்பெருமானுக்கு நான் அனுகூலமாகவே இருக்கணும்னு நினைக்கிற இந்த சமயத்துல அவனுக்கு எதிராக எந்த செயலையும் செய்யாதவனாக இருந்திருக்க. ஆகையால தத்துவ திருஷ்டியா நிரவதி கதையும் பிராப்பிய சம்ரட்சகம் சுவாம் அப்படின்னார். தத்துவத்தினுடைய சிறப்புனால ஒரு சம்சயமும் இல்லாமல் ஒரு மகாவிசுவாசத்தோட கூட இருக்கிறவனாக பேரருளாளனாக இருந்திருக்கிற உன்னை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிரார்த்திய சம்ரட்சகம் பாவம் உன்னை என்னை எனக்கு
என்னுடைய ரட்சகனாக பிரார்த்தனை பண்ணி உன்னிடத்துல உன்னுடைய திருவடி தாமரைகளிலே பரத்தை சமர்ப்பிச்சுட்டு நிஜபரம் நிர்பரஹா நிர்பயோஸ்மி, இனிமேல் தம்மை ரட்சித்துக் கொள்வதில் எந்த விதமான பொறுப்பும் பயமும் இல்லாதவராக இருக்கேன்னு சொல்லி சொல்றார். இந்த ஸ்லோகத்தில் அங்க பஞ்சகங்களும் சொல்லப்பட்டிருக்கு. சரணாகதி, சரணாகதிக்கு ஐந்து அங்கங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஐந்து அங்கங்கள் கார்பண்யம், ஆங்குல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோகிருத்தவரணம். இப்படி ஐந்து அங்கங்கள். இதுல கார்பண்யம் சொல்றது என்னன்னாக்க, முதல்லயே சொல்லிட்ட தன்னுடைய ஏழாம் ஏழாமைதான சந்தியக் தோன்னை ருபாயை ரணுச்சித சரித்தை சத்ய சாந்தாபி சந்திஹி அப்படின்னு சொல்றதுனால, இந்த சந்தியக் தோன்னை ருபாயைன்னு மீதி உபாயங்கள்ல தன்னால தன்னுடைய இயலாமையினால அவையெல்லாம் விட்டுட்டு சரணாகதி ஒன் திருவடி ஒன்றே புகழ் என்றும்படியாக என்னும்படியாக இருக்கிறதுனால இத்த சொல்லிட்ட. அனுச்சித சரித்தேஷு அத்திய சாந்தாபிசந்திஹி நிசங்கா தத்துவ திருஷ்டியா நிரவதிகதயம் பிரார்த்தன்னு சொல்லிச்சு. இங்க ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வச்சனம் ரெண்டும் சொல்லிட்டார். நிசங்கா அப்படின்னு சொல்றதுனால மகாவிஸ்வாசத்தை சொல்லி சொல்றார். நிரவதிகதயம் பிரார்த்திய பிரார்த்திய பிராப்திய ரெண்டு பாட்டம் உண்டு. அவரை பிரார்த்தனை பண்ற கோபுரத்து வரணும் சொல்லியாச்சு. அப்போ எல்லா அங்கங்களும் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த அங்கம் ஐந்து அங்கங்களோடு கூடிய பர சமர்ப்பணத்தை நெசேத்வ பாதபத்மே பரத நிஜபரம் நெபரோ நெபயோஸ்மின்னு அந்த தேவபெருமாள் திருவடி வாரத்தில் பரத்தை சமர்ப்பிச்சுட்டு நிர்பயனாக இருந்துருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நிர்பயோஸ்மி அஸ்மின் அஸ்மின்னா இருக்கிறேன்னாக்க என்ன அர்த்தம், லப்த சப்தாகான்னு இந்த பிறவி பற்ற பிறவி பயனை பெற்றவராக ஆகிறார்னு அர்த்தம். ஆகையால இந்த இடத்துல ரெண்டு விஷயம் பார்க்கணும். இந்த பிரபத்தின்றது ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது. ஒன்று சுதந்திர பிரபத்தி, மற்றொன்று அங்க பிரபத்தி என்பதாக. இங்கு சுதந்திர பிரபத்தியை சொல்றாரா அங்க பிரபத்தியை சொல்றாரான்னு யோசனை பண்ணணும். என்ன தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடத்தை தேடின் இருக்க, தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடத்தை தேடின் இருக்கேன்னாக்க, அப்ப அந்த பக்தி யோகம் பண்ணணும்ன்றது தானே இப்ப இந்த இடத்துல முக்கியம் பண்றது. அப்ப அந்த பக்தி யோகம் பண்றதுக்கு ஏற்ற இடம்னு சொன்னோம்னா, அந்த பக்தி யோகம் தடங்கள் இல்லாத நடைபெறுவதற்காக செய்யக்கூடிய பிரபத்தி, அதுக்கு சத்வாரக பிரபத்தி என்று பெயர். அந்த பிரபத்தியை சொன்னேன்னு சொல்லி சொல்லலாம். இப்ப எத்தனையோ தேசங்கள்லாம் சுத்தியாச்சு, சுத்தி இன்னும் தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடமே கிடைக்காத இருந்துருக்கு. உன்னுடைய அனுகிரகத்தினால தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம் கிடைச்சி பக்தியோகம் பண்ணி உம்மா அடையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றதாக ஒரு அர்த்தம் சொல்லலாம். இன்னொன்னு, அந்த எம்பெருமான் இடத்துல சாட்சாத் சுதந்திர பிரபத்தியும் பண்றதாகவும் பண்ணலாம். அந்த சுதந்திர பிரபத்தின்னா நீயே உத்தியோக ஸ்தானத்துல இருந்துட்டு பலம் கொடுக்கும்படியாக பண்ற. இப்படி இரண்டு விதமாகவும் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தேவபெருமான் திருவடி வாரத்துல சுவாமி தேசிகன் பரசமர்ப்பணம் பண்ணன்றது ஏற்படுறது. சரி, இது வரைக்கும் இதுக்கு மேல மரோ நிர்பயோஸ்மின்னு சொல்லியாச்சு. ஊர் பக்கத்துல தேரோட்டி இருந்துருக்கான். தேரோட்டி பார்த்து கேக்குறேன், நிகிலும் திரஷ்டவியம் நாம பார்க்க வேண்டியது என்ன? திருஷ்டமேவ கலுன்னு எல்லா இடத்துலயும் சுத்திட்டு கடைசியில சுஸ்தானமாக இருந்திருக்கிற காஞ்சிக்கு வந்தாய் போச்சு. அப்போ இது தவிர வேற ஒண்ணுமே பாக்கி இல்லைன்றது சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம். எல்லாத்தையும் பார்த்தாய் போச்சு.
அதுக்காக தான் கேட்கிறேன். ஆரம்பிச்சதுல இருந்து எங்க நம்ம அவதாரம் எங்கேயோ அந்த இடத்துக்கே திருப்பி வந்தாய் போச்சு. இதுக்கு மேல இன்னும் எதனா பார்க்க வேண்டியது இருக்கான்னு கேட்கிறேன். அதுக்கு தர்க்கன்னு சொல்றான், இதச்ச தீயதான் திருஷ்டிகி தேவேன்னு கொஞ்சம் இருக்கு அப்படின்னு. என்னப்பா என்ன சமாச்சாரம், எங்க பார்க்கணும், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாருங்களேன் அப்படின்னு. அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா, அங்கதான் திருவேங்கட மலை இருக்கான். அயம் கலு அதிகத பராவர தத்துவ யாதார்த்தி மகாத்மபிஹி அத்யக்ஷிதமிவ பரமபதம். அத்யக்ஷிதமிவ பரமபதம் விரட்சைவ ஸ்ரத்தோ திவிதிஷ்டத்தே கஸ்தே நேதம் போர்ணம் புருஷேண சர்வம். உபனிஷத்துல சொல்லப்படுகிறது, விரட்சைவ ஸ்ரத்தா திவிதிஷ்டதி ஏகா ஏகா திவிதிஷ்டதி ஏகா. அந்த பரமாத்மாவத்தை திவிக்கும்பத்துல இருந்துருக்கிறான் அவர். அதே மாதிரி அவராலே அத்தியட்சிதமான ஸ்தானமாக இருந்திருக்கிறது அந்த ஸ்ரீவைகுண்டம்ன்றது. அதே மாதிரிதான் இந்த திருவேங்கட மலையும் எப்படி இருக்குன்னாக்க, அதிகத பராவர தத்துவ யாதார்த்தி மகாத்மபிஹி அத்யக்ஷிதம் இவ பரமபதம். தத்துவஞானம் இருக்கிறவா, பக்தியோகம் பண்றதா இருந்தாலும் தத்துவஞானம் வேணும், சரணாகதி பண்றதா இருந்தாலும் தத்துவஞானம் வேணும். தத்துவஞானம் இல்லாமல் பக்தியோகமும் பண்ண முடியாது, சரணாகதியும் பண்ண முடியாது. இப்படி தத்துவஞானம் இருக்கிறவெல்லாம் பராவர தத்துவ யாதார்த்தி மகாத்மபிஹி, உண்மையில அவெல்லாம் பெரிய மகாத்மா, அவளாலே பார்க்கப்படுகின்றது அத்யக்ஷிதமிவ பரமபதம். அதாவது நம்ம கண்ணாலேயே பார்க்கக்கூடிய பரமபதம் போல இருந்துருக்கான். சுவாமி தேசிகன் தயா சதகத்துல 100வது ஸ்லோகத்துல சாதிக்கிற முக்தானுபூதி மிக தாஸ்யதிமே முகுந்தா அப்படின்றதான். முக்தானுபூதி நாதப்பரன் கிமிப்புமே ஸ்வய நாதனீயம் மாதர்தயே மைபுருஷ்ப ததா பிரசாதம் பத்தாதரோ விஷகிரி பிரணயி யதாசௌ முக்தானுபூதி மிக தாஸ்யதி மே முகுந்தா. அம்மா தயாதேவி உன்னிடத்துல தான் நான் சுவாதந்திரமா சுதந்திரத்தோட ஒரு ஒரு விஷயத்தை பிரார்த்திக்க முடியும். நாதப்பரம் கிமபமே ஸ்வய நாசனீயம் மாதத்தையே மைகுருஷ்வ ததா பிரசாதம். நீ எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும். என்னப்பா வேணும் உனக்கு, தயாதேவி கேட்கிறாளாம். உனக்கு ரொம்ப பிரியமாக இருந்திருக்கிற சீனிவாசன் இடத்துல சொல்லு. பத்தாதரம் விஷகிரி பிரணயி யதாசௌ முக்தானுபூதிம் இஹ தாஸ்யதி மே முகுந்தஹா அப்படின்னு. அந்த திருவேங்கடத்து எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்துல போய் என்ன விதமான ஒரு அனுபவத்தை நான் பெறுவேனோ, கைங்கரியங்கள்லாம் பண்ணி பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நான் பெறுவேனோ, அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை திருவேங்கட மலையில எழுந்துள்ள இருக்கிற உனக்கு நாயகனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் இங்கேயே எனக்கு கொடுக்கணும்னு நீ சொல்லு. இதுதான் நான் பிரார்த்தனை பண்றேன், வேற எதுவும் பிரார்த்தனை பண்ணல அப்படின்னு. அந்த திருவேங்கடமுடையான் அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்திருக்கிறதே ஒரு பெரிய விசேஷம். செக்வா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சக மோதத்தை என்று சொல்றார். அந்த திருவேங்கடமுடையான் தன்னுடைய ஸ்தானமாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தையும் விட்டுறார். அதுக்காக அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கான். இந்த சுவாமி புஷ்கரணி தீரத்துல அந்த பிராட்டியோடு கூட இருக்கிறதுல, மகாலட்சுமியோடு கூட இருக்கிறதுல தான் பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கான். மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டமுத்தம். வைகுண்டத்தை விட்டுட்டு வந்துடுறாக்க அங்கே எதனா கஷ்டமா இருக்குன்னுட்டு அதை விட்டுறாருன்னா அது கிடையாது.
பரமானந்தம் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட சீவை குண்டத்தையே விட்டுட்டு அந்த திருவேங்கட மலையில எம்பெருமான் எழுந்திருக்கு. வெங்கடமே வெங்கடமே என்று விண்ணோர்களும் என்பது அவ்வாருடைய கூற்று. அந்த திருவேங்கடம் திருவேங்கடம்னு சொல்லிட்டு நித்தியசூரி எல்லாம் வந்து சேவிச்சுட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு இடம் அது. அப்போ இங்க இருக்கிற மகாத்மாக்கள்லாம் யாரெல்லாம் எப்பவும் தத்துவஞானத்தை தெரிஞ்சுட்டு எம்பெருமான தியானம் பண்றவளாக இருந்துருக்காளோ அவள்லாம் அந்த திருவேங்கடத்தை என்னவா நினைக்கிறான்னாக்க இதுவே ஸ்ரீ வைகுண்டம்னு நினைக்கிறாளாம். அப்பதான் இந்த இடத்துல சொல்ற மகாத்மபிஹி அத்யக்ஷிதமிவ பரமபதம் அநேக தேச தர்சன பிரயாச பரிசிராந்தயோகோ அவயோகோ விஸ்ராந்தி பூமிரிவ அர்க்கம் சொல்றான். இந்த இடத்துல நீர் மாத்திரம் எல்லா ஊரும் சுத்தல நானும் மூடத்துக்கு இருக்கேன் பேரோட்டியா இருந்து அநேக தேச தர்சன பிரயாச பரிசிராந்தயோகோ ஆவயோகோன்னு எங்க ஹிமோ பர்வத்துக்கு முன்ன இருக்கிற மேரு பருவத்திலிருந்து ஆரம்பிச்சு தேடிண்டு இங்க தியானம் பண்ணலாமா இங்க தியானம் பண்ணலாமான்னு ஊர் ஊரா போயிட்டு அயோத்தியா மதுரா மாயான்னு சொல்லி எல்லா ஊரும் போய் திருவனந்தபுரம் போயாச்சு. எல்லாம் போய் கடைசியில ஸ்ரீரங்கம் வந்து காஞ்சிபுரத்துக்கும் வந்த பிற்பாடு கடைசியில நமக்கெல்லாம் ரொம்ப சிராந்தாலா ஆயிட்டோம். ரொம்ப ரொம்ப சிரமத்தை அடைந்தவர்களாக நாம் ஆயிட்டோம். நமக்கு அவயோகம் விசிராந்தி பூமிரிவான் இந்த திருவேங்கட மலையை பார்த்தாச்சுன்னாக்க இதுக்கு மேல வேற ஒரு இடம் கிடையாது. இதுதான் நமக்கு விசிராந்தி, இங்குதான் தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம்னு தீர்மானம் பண்ணும்படியாக இருந்துட்டு இருக்கான் இந்த க்ஷேத்திரம். இது ஸ்வயமித்த க்ஷேத்திரம். அந்த திருவேங்கட மலையில க்ஷேத்ராதீசனாக வராகம் எம்பெருமான் எழுந்தருள் இருக்க பக்கத்துல தான் திருவேங்கடமுடியானுடைய சன்னதி. அந்த அங்க எதிர பார்த்தோம்னா அந்த சுவாமி புஷ்கரணின்னு நம்ம பெருசா புஷ்கரணின்னு நாம பார்ப்போம். அந்த புஷ்கரணி ரெண்டு புஷ்கரணியா இருக்கு. அது ஜலம் மொத்தம் இறைச்சிட்டாக்கா தெரியும். ரெண்டு புஷ்கரணியும் சேர்த்து இப்ப ஒரே காம்பவுண்ட் போட்டுட்டா வராக சன்னதிக்கு நேரம் இருக்கிறது வராக புஷ்கரணி. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது இருக்க அது சுவாமி புஷ்கரணின்னு பேரு. இந்த சுவாமி புஷ்கரணி வராக புஷ்கரணி என்று ரெண்டு புஷ்கரணிகளோடு இருக்கு. அந்த வராகம் சன்னதி க்ஷேத்ராதீசன் வராகம். எப்ப நாம திருவேங்கட மலையில போய் திருமால சேவைக்கு போனோம்னா கூட சீனிவாசனை சேவிச்சாலும் கூட முற்பட க்ஷேத்ராதீசனாக இருக்கிற வராகனை சேவிச்சுட்டு தான் திருவேங்கடமுடையான சேவிக்கணும். இது சம்பிரதாயம். அப்படி முடியாது போயிட்டு முன்ன பெருமாள் சேவை ஆயிடுச்சுன்னா கூட வரத்துக்குள்ளேயேவாவது திரும்பி வரத்துக்குள்ள வராகனை சேவிச்சுட்டு தான் அந்த க்ஷேத்திரத்திலிருந்தே கிளம்பணும். அந்த க்ஷேத்திரத்துல எம்பெருமான் வராகனாகவும் அவதாரம் பண்ணார். சுயமே அவதாரம் பண்ண இடம் அது. அது பக்கத்துல திருவேங்கடமுடியானாக சுவாமி தானே அவதாரம் பண்ண இடம் அது. அது ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரம். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கச்சேயே தெரியும். நாம வராகமூர்த்தியை கிட்ட போய் சேவிக்கலாம். திருவேங்கடமுடியான அவ்வளவு கிட்ட சேவிக்க முடியாது போனா கூட அந்த வராகமூர்த்தியை கிட்ட போய் சேவிச்சோம்னா அந்த அந்த வராகமூர்த்தியே அந்த பெருமாளே சாலக்கிராம சிலையில ஆனவர்ன்றது பார்த்தாலே தெரியும். நமக்கு மீதி சில மாதிரி இருக்காது சாலக்கிராம சிலையில. அதனால ஆனவர் அந்த பெருமாள், அந்த திவ்யமங்கல விக்கிரகம் அப்பேற்பட்டது. அதே மாதிரிதான் திருவேங்கடமுடையானுடைய திவ்யமங்கல விக்கிரகமும் சாலக்கிராமமும் ஆச்சரியமா சேவை சாய்க்கிறார் நமக்கு. அப்போ அவரே விரும்பி வந்த இடம் அது. தூராது அவலோக்கியமான விகட்டதர ஹாட்டக கூட்ட விராஜமான தசா தச திசாவகாசகா. அந்த திருவேங்கட மலைக்கு ஒரு ஏற்றம். தூரேந்து அந்த பெருமாளை சேவிச்சு வந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய கலசங்கள்லாம் இருந்திருக்க அந்த கோபுரத்தில் இருக்கிற கலசங்கள்
அந்த விமானத்து ஆனந்த நிலைய விமானம் இருக்க விமானத்துல இருக்கிற கலசங்கள் இதெல்லாம் அப்படியே பச்சை தங்கம் ஸ்வர்ணத்தினால ஆன கலசங்கள் அவையெல்லாம் அதை பார்த்த உடனே பத்து திக்குக்கும் பிரகாசம் ஏற்படுத்துறதுதான் எல்லா பக்கத்திலையும் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அது மாத்திரம் இல்ல கலிபல பிரசாரித்த சகல சங்கட பிரசமனஹா வெங்கடாத்ரிஹி ஆலக்ஷ்யதே. இந்த கலியுகம் நமக்கு சங்கடத்தை கொடுக்கறதுக்காகவே ஏற்பட்டது. கலியும் கடும்னு ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி இந்த கலியினுடைய பலத்தை கூட குறைக்கக்கூடிய சாமர்த்தியம் எதுக்கு உண்டுன்னாக்கா அந்த திருவேங்கட மலைக்கு தான் உண்டாம். கலி கலிபுருஷன் எவ்வளவு பலத்தோட நம்மள அழிக்கணும்னு பார்த்தான்னா கூட நாம கணக்கு திருவேங்கடமுடையான் இடத்துல ஒரு உண்மையான விசுவாசத்தோட அவனிடத்துல நாம சரணாங்கதி பண்ணோம்னாக்க அந்த கலி பலம் நம்ம கிட்ட ஒண்ணுமே பண்ணாதான், இது ஒண்ணுமே பண்ண முடியாது போயிடுவான். கலிபுர பிரசாரித்த சகல சங்கட பிரசமனஹான் கலி என்ன பண்ணும், நமக்கு பல சங்கடங்களை உண்டு பண்ணும். இதுதானே பண்ணும், நீ எத்தனை வேணா சங்கடத்தை உண்டு பண்ணு மொத்தத்தையும் நான் என் நற்பன் திருவேங்கட மலையில எழுந்துள்ள இருக்கிற சீனிவாசனை மனசுல நினைச்சா போறோம், சீனிவாசன் கூட வேணாம் அந்த திருவேங்கட மலையை நான் நினைச்சா போறோம் அந்த சங்கடங்கள் எல்லாம் போயிடுமா. வெங்கடாத்ரிஹி ஆலக்ஷ்யதேன்னு இங்கேயும் சொல்ற அந்த எல்லா சங்கடத்தையும் போக்கடிக்கிறது வெங்கடாத்ரியேவா, அந்த திருமலையேவா. இதுக்கு மேல இந்த திருமலையில இருக்கிற எம்பெருமான் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு. வேங்காரகா வேன்றது பாபம், கடதி தகத்தின்னு அர்த்தம். வேங்கடம்ன்றதுக்கு நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் தீயினில் தூசாகும்னு ஆண்டாள் அருள் செய்தது போல அப்படியே எரிச்சிடுமா, எவ்வளவு பாபம் இருந்தாலும் பாபங்களே எல்லாரும் போயிடுவான், அதான் வேங்கடம்னு பேருவோம். அமிர்த ஈஸ்வரியோ பயம், அமிர்த ஈஸ்வரியம் அமிர்தத்தை கொடுக்கிறது. வேங்காரகா அமிர்தம் அதாவது பாபத்தை போக்கடிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம், அமிர்தத்தை கொடுக்கறதுன்றதும் ஒரு அர்த்தம் இருக்கு இந்த வேங்காரத்துக்கு. அப்பேற்பட்ட வெங்கடாத்ரி இருந்திருக்க அது நமக்கு அப்படியே நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்க கூடியதாக இருக்கு என்பதாக சொல்ற. அழ்வார் பாசுரமும் இதுக்கு ஏற்ற மாதிரிதான் இருந்துருக்கு. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த விரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்னு. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த விரான் பரன் அந்த திருவேங்கடத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவர்தான் குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன். கிருஷ்ணாவதாரத்தில் கோவர்தனகிரியை எடுத்து இந்திரன் பொழிந்த மழைகள் மழையிலிருந்து அந்த திருவாயூர் பாடியில் இருந்த மொத்த பெரியும் கோபர்கள் சொல்லக்கூடிய அத்தனை சேதனங்களையும் ரட்சணம் பண்ணவர் அவர். அன்று ஞாலமளந்ததுரான் சராசர மதீகர சரண பங்கஜனான்னு சொல்லிட்டு அந்த லோகத்துல அவர் திருவிக்ரம அவதாரம் எடுத்துச்சு அவருடைய திருவடியினால லோகத்துல எத்தனை சேதனா சேதனங்கள் இருக்கோ அத்தனை சேதனா சேதனங்கள்லயும் திருவடி சம்பந்தம் ஏற்படும்படியாக பண்ணி அங்கிட்டார். அதனாலே ஒரு முத்திரையிடப்பட்டவராக இருந்திருக்கார். அவர் தான் சுவாமி. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த விரான் பரன். அப்பேற்பட்ட சுவாமியாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவன் சென்று சேர் திருவேங்கட மாமலை, அவன் ரொம்ப ரொம்ப பிரியமாக எந்த இடத்துல போய் நாம இருக்கலாம் பூமியில வாசம் பண்ணலாம்னு நினைச்சாக்க அவர் நினைச்சாரான் திருவேங்கட மலையை பார்த்த உடனே இந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரா, அங்க போய் இருந்திருக்கிறான். அந்த திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமேன்னு ஏவக்காரம் பண்ணிருக்க. அந்த திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழன்னு நீ வேற எங்கேயும் போவானா, எதை பத்தியும் நினைக்க வேணாம்,
வேதாந்திரங்கள்ட்ட போவானாம். இன்னும் கேட்டா பெருமாளை கூட பார்க்க வேண்டியவை அவசியம் இல்ல. திருவேங்கட மாமலையே தொழுதியான போறோம். ஒன்றுமே சொல்ல நம்பினை ஓயும் என்ன, நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும். ஆழ்வாருடைய கூற்று அதுதான் இங்க சொல்ற கலிபல பிரசாரித சகல சங்கட பிரசமனஹ வெங்கடாத்ரிஹி ஆலக்ஷியதே. இது சத்தியமான ஒரு விஷயம். இன்னைக்கு கோட்டி கோட்டியெல்லாம் வந்து அந்த திருவேங்கடத்தை எந்திரமான சேவிச்சுட்டு இருக்கா. இத்தனை பேரும் வந்து சேவிக்கிறதுக்கு காரணம் நிஷ்காரணமா ஒருத்தர் தேவைப்படணும். அப்படி ஏதோ ஆட்டு மந்த போற மாதிரி போனா கூட ஒரு கால விசேஷத்துல அது நின்று போயிடும். அந்த மாதிரி இல்ல, எல்லா காலத்திலயும் போயிட்டு இருக்கான்னு சொன்னமா. அதுக்கு காரணம் என்ன, இந்த கலி புருஷனுடைய ஒரு ஆட்சியில அவரவர்களுக்கு ஏதோ ஒரு சங்கடங்கள், அந்த சங்கடெல்லாம் ஏற்படுறது. அந்த சங்கடம் மொத்தத்தையும் தீர்த்து வைக்கிறது இந்த திருவேங்கட மலை ஒண்ணுதான். அதனாலதான் எல்லாரும் திருவேங்கட மலைக்கு போறோம். என்ன அங்க பெருமாளுக்கு என்ன சொல்லி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோமே, எல்லா இடத்துலயும் பெருமாள் இருக்காரு. எந்த பெருமாள் வேணா எங்க வேணா பிரார்த்தனை பண்ணலாம. இந்த திருவேங்கட மலைக்கே என்னத்துக்கு போகணும், இங்க இருந்தே இது பண்ணிடலாம் என்ன. இல்ல, அந்த திருவேங்கட மலைக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி விசேஷம் இருக்காம். கலிபல பிரசாரித சகல சங்கட பிரசவனா வெங்கடாத்ரிஹி ஆலக்ஷியதே. இங்கேருந்து பாருமே அந்த திருவேங்கட மலை தெரியுது. நாம ரயில்ல போனாலும் பஸ்ல போனாலும் நாம எப்படி எப்படி எல்லாம் திருவேங்கட மலையை சேவிக்கணும்ன்றதுக்கெல்லாம் பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். அந்த க்ஷேத்திரத்துக்கு போகச்சே, அது 10 மைல் தூரத்துல இருந்தோ 20 மைல் தூரத்துல இருந்தோ, நம்ம பாக்கியவசத்தினால எவ்வளவு தூரத்துல இருந்து முதல்ல அந்த மலை தெரிகிறதோ தெரியச்சேயே கையை கூப்பிடணுமா. கை கூப்பி அது எங்க நம்ம நடந்து போறதா இருந்தா எப்ப தெரியுதோ தெரியற இடத்துலயே விழுந்து சேவிக்கணும்னு சொல்லி சொல்றோம். அந்த திருவேங்கட மலை பஸ்ல போயிட்டு இருக்கு இப்ப தெரிஞ்சதுன்னாக்க, அப்ப எவ்வளவு தூரத்துல இருந்து தெரியுது அப்பவே கை கூப்பணுமா. அந்த மலையடி வாரத்துல போறோம்னா அங்க இறங்கி அந்த மலையை சேவிக்கணும். மலையை சேவிச்சுட்டு தான் அதுக்கு மேலதான் அந்த மலையில நடந்து போறதுன்றது போகும். இன்னைக்கும் மலையை சேவிக்கிற மாதிரி ஒரு பிம்பம் அங்க இருக்கும் கீழே. யார் நடந்து போறாளோ அவ எல்லாரும் போகச்சே முதல்ல அந்த திருவேங்கட மலையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பணும். இப்படிலாம் அந்த திருவேங்கட மலையில இருக்கிற வரைக்கும் நாம அகிருத்தியம் எதுவும் பண்ணக்கூடாது. அசுத்தமான செயல் எதுவுமே நாம பண்ணக்கூடாது. நம்ம மனசு பரிசுத்தமாக இருக்கும்படியாக வச்சுக்கணும். அந்த மனசு மனசுல ஒரு கல்மஷமான புத்தியோட கூட அந்த திருவேங்கட மலையில நாம நடந்துக்க கூடாது. இதெல்லாம் தெளிவா பண்ற உபதேசம். இது பாருங்க அந்த திருவேங்கட மலை தெரியுது அப்படின்னா, பாராவரிய விவேக பத்ரிமதிய சத்வாச்ச தத்வம் பரம் பஸ்யந்த பிரசரந்தி ஹந்த சுகினஹ சர்வேபி நிர்வைரதஹ. பாரே சிங்க மிகாதி பாருஷம், இந்த திருவேங்கட மலையினுடைய கொடுமுடி சிகரம். இந்த சிகரத்துக்கு, இந்த சிகரத்துல ஆதி பூருஷ பத பிரசந்தி பாதஸ்வினி என்பதாக சொல்ற. இதுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருந்தது. ஆகாசங்கன்னு ஒரு தீர்த்தம், தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல இந்த தீர்த்த ஆகாச கங்கை இந்த இடத்துல பெருக்கிறது. அந்த கங்கைன்ற சப்தத்தை சொல்லியாச்சுன்னாக்க அது பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்டதுன்றதுல சம்பந்தம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த ஆகாச கங்கை போன்ற நதிகள்லாம் இந்த இடத்துல பெருகிறது. பெருமாளுடைய திருவடியிலேருந்து வந்தது. ஆதி பூருஷ பத பிரசந்தி பாதஸ்வினி பாத பாத பரம்பராத்புத மாரண்யி அது வரைக்கும் சொல்ற. பெருமாளுடைய திருவடியிலேருந்து வந்தது இந்த கங்கை.
இதுக்கு ஆகாச கங்கைன்னு பேரு. இந்த ஆகாச கங்கை அங்கேருந்து துபைன்னு அந்த மலை மேல விழருது. அந்த விழுந்த பிறகு அந்த கங்கா எல்லாம் சர்வத்திர எல்லா இடத்துலயும் பெருகிறது. மலை உச்சியில வந்து விழுந்ததுன்னாக்கா அந்த மலையிலேருந்து பெருகிதானே ஆகணும், அது பெருகிறது. இந்த எல்லா பக்கத்துலயும் பெருகிறதுனால இந்த ஜலத்தினால ஆகாசங்க ஜலத்தினால பெரிய காடே உண்டாயிடுது. திருவேங்கட மலை முழுக்கவே ஒரு காடாயிடுறதும் மகாரண்யே அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல அற்புதமான இடம் அது. அது ஆகாச பெருமாள் திருவடி தீர்த்தத்தினால வளர்ந்த காட்ட உடைக்கானதாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். தேகலீச ஸ்துதியில ஒரு விஷயம் சொல்ற, அங்க நிறைய கரும்புலாம் இருக்கான். இந்த கரும்புக்கு கரும்பனுடைய சுவாரஸ்யமே என்னன்னாக்கா சர்க்கரை கொடுக்கறது தானே, அது இனிப்பு கொடுக்கறது. இப்ப இந்த பெண்ணா தீரத்துல இருந்துட்டு இருக்கிற கரும்பு அங்க தென்பெண்ணையாறு ஓடுறது. தென்பெண்ணையாறுல அந்த ஆத்தங்கரையில அந்த திருக்கோவிலூர் அந்த திவ்யதேசம் இருக்கு அப்படின்னால அந்த ஆத்தங்கரையில இருக்கிற அந்த திவ்யதேசத்துக்கு ஒரு ஏற்றம். பெண்ணாறு அந்த பெண்ணாருடைய ஜலத்துல கொண்டு வரதுனால அந்த ஒரு விசேஷம் என்னன்னாக்கா நூதன சக்கராத்வம்னு சொல்ற. மீதி தீர்த்தத்துல இருக்கிற ஜலத்துல விளைஞ்சிற கரும்புனால வரக்கூடிய சர்க்கரை இருந்துட்டு இருக்க அது ஒரு ரசமாக இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த திருக்கோவிலூர்ல இருக்கிற பெண்ணாறுல இருந்து வரக்கூடிய சர்க்கரை அது வர்றது இருக்க அது எப்படி இருக்கும்னாக்க காசார பூர்வக விமுக்கிய விமர்த ஜன்மா பண்ணா தடேட்சு சுபகஸ்ய ரசோபகுஸ்தே தொத்பாத பத்ம மதுனி ஸ்வதனன்ய போக்கே நூனம் சாஸ்ரயதி நூதன சர்க்கராத்வம் தொத்பாத பத்ம மதுனி ஸ்வதனன்ய போக்கேன்னு. உன்னுடைய பெருமாளுடைய திருவடியிலேருந்து எப்பவுமே தேன் பெறுகின்றது சொல்றோம். இந்த பெருமாளுடைய திருவடியில எப்பவும் தேன் பெறுகின்றது. அந்த தேனை தவிர வேற எதுவுமே விரும்பாத வாழாக இருக்கிற மகான்கள் யார், மூணு ஆழ்வார்கள் முதலாழ்வார்கள், அவளுடைய விமர்த்த ஜன்மான்ற. இப்ப இந்த திருக்கோவிலூர்ல இடகழியில இவன் மூணு பேர் ஒருத்தர் அதாவது ஒருத்தர் படுத்துக்கலாம், ரெண்டு பேர் உட்காரலாம், மூணு பேர் நிக்கலாம்னு சொல்லச்சு, நாலாவதா வந்தவர் பெருமாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கிண்டு வந்தது. அப்பேற்பட்ட அதுல இருந்து வந்த அந்த சமயத்துல வெளிப்பட்டது மூணு திருவந்தாதிகள். அந்த திருவந்தாதிகளுடைய ரசத்தை கொண்டிருக்கான் இந்த சர்க்கரை. இந்த பெண்ணா தட்டத்துல இருக்கக்கூடிய இற்று கரும்புல வரக்கூடிய சர்க்கரை அது ஒரு நூனம் சமாஸ்திரி நூதன சர்க்கராத்வம்னு மீதி ஒரு பெரிய விஷயம் ஆழ்வார் பாத்திரத்தோட கூட இருந்துருக்கு. அந்த இனிமை பொருந்தியதாக இருக்குன்னு சுவாமி தேசிகன் மங்களாதாசனம் பண்றார். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன விசேஷம்னாக்க மீதி காடு மாதிரி இந்த காடு இல்ல, திருமலையில இருக்கிற காடு, திருமலையில இருக்கிற காடு, ஆகாசகங்க பெருமாள் திருவடியிலேருந்தே பிரசரிச்சதான ஆகாசகங்க ஜலத்தால வளர்ந்த காடு. இந்த காடு தியானம் பண்ற இடத்துக்கு தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம் என்பதாக தோன்றும். சதாம் சரண்யே, சத்துக்களுக்கெல்லாம் சரணமாக ஆகிறது. என்ன சத்துக்கள்லாம் வாசம் பண்றது, இந்த இடம்தான் சரியான இடம், இந்த இடத்துல நாம வாசம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது. இந்த ஆகாச கங்கைக்கு ஒரு ஏற்றம் இன்னைக்கும் ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் எடுத்து வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். பெருமாள் திருவாராதனத்துக்கு அந்த தீர்த்தம் உபயோகப்படும். திருமல நம்பிகள் பெருமாளுக்கு இந்த தீர்த்த கைங்கரியத்தை பண்ணிட்டு வந்த
அந்த தீர்த்த கைங்கரியம் பண்ணின்ற ஒரு காலத்துல திருவேங்கடமுடையானே ஒரு குழந்தையா போய் அந்த திருமல் நம்பிய பிரார்த்தனை பண்ற. தாத்தா எனக்கு தாகம் எடுக்கிறது, தீர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தான்ற சப்தத்தை சொல்றது. தாத்தான்றது சம்ஸ்கிருத பதம். அந்த சம்ஸ்கிருத பதத்துல தாத்தான்றதுக்கு தாத்தான்னா அப்பான்னு அர்த்தம். அப்பா எனக்கு தீர்த்தம் கொடுக்கணும்னு கேட்டு அந்த குழந்தையே கேட்கறது, இந்த திருவேங்கடமுடையானே கேட்கறதுன்றது. அதுக்கப்புறம் இருக்கிற வருத்தாந்தங்கள்லாம் வேற விஷயம். அப்போ ஒரு புத்திரத்வாபிமானத்தோட கூட தன்னுடைய மகன்ற மாதிரி எண்ணிதான் திருவேங்கடமுடையானுக்கு திருமல நம்பிகள் கைங்கரியம் பண்ணியிருந்தது தெரியும். அந்த ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் எடுத்து வந்து கொடுத்திருந்தது. அந்த விஷயத்தை தான் இன்னைக்கும் வந்து ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வர காஞ்சிபுரத்துல சாலகணத்திலேருந்து கொண்டு வந்து பெருமாள் திருவாராதனம் நடைபெறுகிறது இன்னைக்கும். அதே மாதிரி அங்க வந்து திருமலையில ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வருதுன்றது ஒரு வழக்கம் இருந்துருக்கு. இந்த தீர்த்த இப்ப இந்த தீர்த்தத்தினால வளர்ந்த காடு, அந்த காடு தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடமாக சத்துக்கள்லாம் நினைக்கிறாளாம். ஆகையில அந்த இடத்துல நம்ம தியானம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். சரண்யேச பாராபரிய விவேக பக்திரிமதியா சத்வாஷ்ட தத்துவம் பரம் பசியந்தா பிரச்சரந்தி ஹந்த சுகினா சர்வேபி நிர்வைரதா அப்படின்னு. இது மலை, மலை மேல ஒரு அடர்ந்த காடு. இந்த காட்டுல போய் தபஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. இப்ப மகா யோகிகள்லாம் இந்த இடத்துல தபஸ் பண்றதுக்கு இது சிறந்த இடம் நினைச்சுட்டு இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றீங்களே. வீணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு என்று சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் நித்தியசூரிகளா இருக்கிறவாளும் சரி இங்க இருக்கிறவா எல்லாருமே விரும்பக்கூடியதாக இருக்கிற ஒரு திருமலைன்னு சொல்லி இந்த இடத்துல போய் எல்லாரும் பண்றான்னு சொல்றீங்க. இந்த இடத்துல துஷ்ட மிருகங்கள்லாம் வந்து காட்டு போயிட்டாக்கா என்ன பண்றது? சிங்கம் புலி கரடி எல்லாம் வந்ததுன்னாக்கா நிச்சயம் அங்க எல்லாம் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. அப்ப அந்த மிருகங்கள்லாம் வந்து தபஸ் பண்ணிட்டே இருக்கச்சு, யோகம் பண்ணிட்டே இருக்கச்சு, அடிச்சு போட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? யோகம் நிறைவேறாத போயிடுமே அடுத்த கேள்வி வருது. அதுக்கும் சுவாமியே பதில் சொல்ற, இங்க விவேக பக்திரி மதியாக சத்வாஷ்ட தத்துவம் பரம். ஒரு விஷயம் இந்த இடத்துல என்னன்னாக்க, இங்க இருக்கிற காட்டு மிருகங்களுக்கு கூட பராவர தத்துவ விவேகம் இருக்கான். எது உத்கிருஷ்டமான தெய்வத்தை, உத்கிருஷ்டமான தெய்வத்தை யாரு பரம்பொருளாக இருக்கிறவர் யாருன்னா சாட்சாத் சீனிவாசன் தான் அப்படின்ற ஒரு புத்தி. மீதி எல்லா ஜந்துக்களும் அவனுடைய அடிமைகள், அவனுடைய சேஷபூத்தர்கள், அவனுடைய தாசர்கள். இதுதான் முக்கியமான தத்துவஜானம். இந்த தத்துவஜானம் இங்க இருக்கிற எல்லா ஜந்துக்களுக்கும் எல்லா பிராணிகளுக்கும் இருக்கான். அதுதான் அங்க விசேஷம். பாராவரிய விவேக பக்திரி மதியா சத்வாஷ்ட தத்துவம் பரம் பசியந்தா பிரசரந்தி. அந்த பெருமாளுக்கு இது எல்லாம் பராவர தத்துவஜானத்தோட கூட அந்த பெருமாளை பார்த்துண்டு சஞ்சரந்தி சுகமாக எல்லா பிராணிகளும் சஞ்சரிக்கின்றன. திருவேங்கடமுடையான் புத்துக்குள்ள இருந்துருக்கு, அவருக்கு மாடு பால் சுரியது. அது வெங்கடாச்சல மகாத்மியத்துல தெரிவிச்சுமானா தெரியும். அவருக்கு ஆகாரமே இல்லாததுக்கு மாடு பால் சுரியது. அதுக்கு அந்த மாட்டுக்கு பரதத்துவ ஞானம் தெரியுது. ஓஹோ இங்க இருக்கிறது யாரும் இல்ல, சாட்சாத் பரமாத்மா தான், சிவன் நாராயணன் தான் தெரியுது. அது மடியிலேருந்து பால், கண்ணுக்குட்டி தன்னுடைய கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பால பெருமாளுக்கு கொடுக்குற. இப்படி அங்க இருக்கிறவங்கெல்லாம் மனுஷாலா இருந்துதான் பராவர தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க இருக்கிற பிராணிகளுக்கு கூட தெரியறதுங்க.
குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறது படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் என்ற படியாய் உன் பவளவாய் காண்பேன் என்ன படினா அச்சேதனமா போச்சு அச்சேதனமா போன பிற்பாடு என்ன எப்படி அதுக்கு மேல எப்படி பார்க்க முடியும்னா பரவாயில்ல எனக்கு அச்சேதனன்ற பேர் வந்தா கூட வந்துட்டு போட்டோம் ஆந்திர கர்ப்பகிரகத்துல உங்களுக்கு எதிர இருக்கிற படியாய் இருந்து உங்களுடைய திருமுக மண்டலத்தை நான் எப்பவுமே சேவிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லி பாரிக்கிறேன் அப்ப அந்த பராவர தத்துவ அந்த திருமலையில ஏதேனும் ஒன்றாக இருப்பேன் சொல்லி பாரிக்கிறார் குலசேகர இப்படி ஆழ்வார்கள் எல்லாம் விரும்பின இடம் அந்த திவ்ய தேசத்துல அந்த இடத்துல இருக்கிற அந்த பிராணிகள் எல்லாம் தத்துவஞானம் தெரிஞ்சுட்டு இருக்கும் அதனால என்ன பண்றதுன்னா அத்யந்த பிரசரந்தி ஹந்த சுகினா சர்வேபி நிர்வைரதஹ சுகினா பிரசரந்தி சில சில பிராணிகளுக்கு இயல்பாகவே பகைன்றது வரும் பூனை எலியும் பாம்பும் கீரியும் சிங்கமும் யானையும் புலியும் மானும் இப்படி இந்த பிராணிகளுக்குள்ள யாரும் வந்து பகையை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது இயல்பாகவே ஒண்ணுக்கு ஒன்று பிடிக்காததாக இருக்குமா அந்த இயல்பையே அதுக்கு உண்டான சுபாவத்தையே விட்டு விடுறதாம் அந்த இடத்துல பார்த்தோம்னா சிங்கக்குட்டியும் மான்குட்டியும் ஒண்ணுக்கு ஒன்று விளையாடிட்டு இருக்கணும் அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம் சர்வேபி நிர்வை இப்போ நம்மளுடைய பகைவன் வந்துடுவான் வந்துடுவான்னாதான் நமக்கு பயம் இருக்கு போறோம் யாருமே பகைவன் இல்லாத போயிட்டான்னாக்க அப்புறம் நமக்கு எங்கேருந்து பயம் வரப்போறது பயமே வராது அந்த மாதிரி அந்த பிராணிகளுக்குள்ள இவன் என்ன அட்டிடுவானோ அவன் என்ன அட்டிடுவானோன்னு நினைச்சு விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லையா பயமே இல்லாத சஞ்சரிச்சுன்னு இருக்குன்னு சொல்லி சொல்றேன் ஆழ்வார் பாசுரங்கள்லயும் இதே இந்த அர்த்தம் சித்தமாக இருக்கு சுவாமி தேசிகன் ஒரு விஷயம் சாய்க்கிறாருனாக்கா அதுக்கு மூலமாக இதெல்லாம் இருக்குதான் இருக்கும் அந்த மாதிரி வரைச்சு இந்த திருவந்த அந்த முதலாழ்வார்களுடைய பாத்திரங்கள்லேருந்தும் இந்த அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் ஆகையால இங்க தபஸ் பண்றவாளுக்கு விசாரமே இல்லை ஏன்னா எல்லா பிராணிகளுக்கும் தத்துவஞானம் இருந்துருக்கு இங்க உட்காந்து தபஸ் பண்ணி தியானம் பண்ணியிருந்தாள்னா அவளை எந்த தொந்தரவும் எந்த பிராணியும் பண்ண போறதில்லை இந்த இடம் தபஸுக்கு ஏற்ற இடமாக இருக்கும் தோன்றதுன்னு விவேகம் சொல்றான் ஆரே சிருங்க மிகாதி பூருஷ பத பிரசந்தி பாதஸ்வினி பாத பாத பரம்பராத்புத மகாரண்யே சரண்யே சதாம் பாராவரிய விவேக பக்திரி மதியா சத்வாஷ்ச தத்வம் பரம் பச்சந்தா பிரசரந்தி ஹந்த சுகினா சர்வேபி நிர்வைரதா இகனு கச்சிது ஜலதி குட்சிம்பரி மாதி பூருஷ கிருபாம் பகவதீம் அனவரதம் அபிஷ்டௌதி இங்க ஒரு பெரிய மகாத்மா இருந்துருக்க நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடியவராக இருந்திருக்கிற எம்பெருமான் அவருடைய அனுகிரகத்தை எப்பவுமே நினைச்சுண்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஒருத்தர் இருக்கிறார் மிருதுஹதயே தயே பிரதித காமஹிதே மஹிதே ஹிருத விபுதே புதே சுவிததாத் மதுரே மதுரே விருஷகிரி சார்வபௌமதயிதே மயிதே மஹதீம் பௌக நிதே நிதே ஹி பவமூலஹரம் லஹரீம் இந்த ஸ்லோகம் தயாசதகத்துல 60வது ஸ்லோகமாக வருது இங்கேயும் சுவாமியும் இதே ஸ்லோகத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்ற பெருமாளுடைய தயையை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ரொம்ப விசேஷமாக தயாசதகத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கா இருந்தாலும் நாம சுருக்கமா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம் இது அமைந்ததே ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மாழ்வார் திருவேங்கடமுடையான இடத்துல சரணாகதி பண்றேன் அது ஆரம்பத்துல கடைசி
அதிகத்தில் அகலிகளின் பாசுரத்தை கொண்டு திருவேங்கடமுடியார் இடத்துல சரணாகிட்டு கொண்டேன். அந்த மாதிரி தயாசத்தகத்தில் ஆறாவது தசகம் 51-60 வரைக்கும் இருக்கக்கூடியதான ஒரு பதிகம். அந்த பதிகத்தில் கடைசி ஸ்லோகத்தில் ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கிறது இந்த ஸ்லோகம். பெருமானுடைய தயை நடத்திலேயே பரத்தை சமர்ப்பிச்சுட்டே, பெருமானிட்ட சமர்ப்பிக்கிறதுக்காட்டில் தயை நடத்திலேயே சமர்ப்பிச்சுட்டேரான். ஒன்னிடத்துல பரத்தை சமர்ப்பிச்ச பிற்பாடு சம்சாரத்தை பற்றி விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையால சம்சாரத்தை பற்றி ஒன்றுமே விசாரப்பட வேண்டிய அவசியம் இருக்கனால உன்னுடைய தயா பிரவாகத்தை என் மேலே பெருக்கும்படியாக பண்ணணும். அந்த பிரவாகம் என் மேலே விழுந்ததுன்னாக்க இப்போ இந்த சம்சாரமாகிற விஷவருஷங்கள்லாம் என்னை சூழ்ந்திருக்கின்றன. அந்த விஷவருஷங்கள்லாம் வேற இருக்கும். அந்த பிரவாகத்தில் போச்சுன்னா ஜலம் பிரவாகம் வேகமாக போச்சுன்னாக்க பெரிய பெரிய மரம் நடந்ததுன்னா கூட அது வேறே போய் அப்படியே சாஞ்சு போயிடும். அந்த மாதிரி எத்தனையோ நாளாக அனுபவிச்சுருக்கிற அந்த விஷவருஷத்துலேருந்து விஷவருஷம் வேரோடு சாய்க்கிறதுக்கு, வேரோடு இல்லாத பண்ணுறதுக்கு உன்னுடைய தயா பிரவாகம் இருக்க அது என் மேலே வேணும்னு இந்த ஸ்லோகத்தினால பிரார்த்திக்கிறேன். சுவாமி தேசிகன் தயாதேவியை பார்த்து மிருதுஹிருதயேன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ தயன்றது ஒரு குணம், அந்த குணத்துக்கு போய் ஹிருதயம்லாம் ஒன்று இருக்குமான்னா குணமே வேற ஒன்று சார்ந்து இருக்கணும். அது இல்லாத அந்த குணத்தையே எப்படி சொல்றாருன்னா இடத்துல உருவகப்படுத்துகிற திருவேங்கடமுடியானுடைய மகிழ்ச்சியாக தயாதேவியாக நினச்சி அந்த ஸ்தோத்திரம் முழுக்க 100 ஸ்லோகமும் அந்த திருவேங்கடமுடியானுடைய மகிழ்ச்சியாக இருக்கிற தயாதேவியை பார்த்து சொல்லி சொல்கிறேன். சுவாமி தேசிகன் 2 இடத்துல பண்ணுறேன். ரங்கநாதனுடைய திருவடிய ரங்கநாதனுடைய மகிழ்ச்சியாக நினச்சி அந்த பாதுகா தேவியை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அதே மாதிரி திருவேங்கடமுடியானுடைய தயைய திருவேங்கடமுடியானுடைய மகிழ்ச்சியாக நினைச்சு ஸ்தோத்திரம் பண்றேன். அவரை பார்த்து சொல்ற பவமூலகராம் லஹரீம்னு சொல்ற அந்த தயைய ஒரு பிரவாகமாக ஆக்கி அந்த பிரவாகம் என்ன பண்ணும்னா பவமூலகராம், பவம்னா பாபம் சம்சாரம் இதெல்லாம் அதனுடைய மூலத்தை வேற அறுக்கக்கூடியதாக இருக்கிறது, அதை என் மேல பிரகடம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. இது பரம புருஷனிடத்துல பிரார்த்தனை பண்றது. இதே தயாசித்தகத்துல ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணிருக்கார். சஞ்சீவயத்து தயேபாம் அஞ்சனகிரிநாத ரஞ்சனி பவத்தின்னு பிரார்த்தனை பண்ணிருக்கார். சஞ்சீவயத்து தயேபாம் ஜீவயத்து சஞ்சீவயத்துன்னு ஜீவயத்துன்னு பழப்பிக்கட்டும்னு அர்த்தம். சஞ்சீவயத்து அப்படின்னாக்கா எப்படியோ ஒண்ணு போயிச்சா போறாது, எல்லா விதமான கரண கலைபரங்களோட கூட எல்லாத்தையும் எல்லா அனுபவமும் ஏற்படும்படியான ஒரு பழைப்பு நமக்கு வரணும். ஆகையிலதான் சஞ்சீவயத்து என்றாங்க. அந்த ஜீவயத்துன்னு சொல்றதுக்கு பிழைப்பிக்க பண்ணட்டும்னு சொன்னாக்கா நாமெல்லாம் மிருத பிரயாளாக இருந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆகையால அந்த தயாதேவியை பார்த்து சொல்றார் மிருது ஹிருதயே என்பதாக. அந்த பிரமு அந்த தயையினுடைய ஹிருதயம் அவ்வளவு மார்த்தவமாக இருந்துருக்கான். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நம்மளிடத்துல ஒரு வாத்சல்யத்தோடு இருந்துருக்கான். எல்லா சேதனங்களையும் ரட்சணம் பண்ணுவதற்கு காரணமாக இருந்துருக்கிற வாத்சல்யத்தோடு இருக்கிறவள். ஆகையால தான் அந்த தயாதேவியை பார்த்து மிருது ஹிருதயேன்னு சொல்லி சொல்ற. பெருமாளை கூட அதை சொல்லாத தயாதேவியை மாத்திரம் அதை பார்த்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா பெருமாள் என்ன பண்ணுவேன்னா கர்மானுகுணமான பலத்தை கொடுக்குறவர். நல்லது பண்ணா நமக்கு நல்லது பலனை கொடுக்க போறேன், கெட்டது பண்ணா கெட்ட பலனை கொடுக்க போறேன். ஆனா தயாதேவி தயே கருணை என்ன பண்ணும், எப்பவும் நமக்கு நம்மளுடைய துக்கத்தை போக்கடிச்சு நமக்கு நல்லத்தை கொடுக்கறது தான் பார்ப்போம். ஆகையால இவள் தான் மிருதகிருதையே மிருதுஹிருதயே தயே அப்படின்னா அவளுக்கு ஏகப்பட்ட விசேஷணங்கள் சொல்றார். மிருதித காமஹிதே மஹிதே திருத விபுதே புதேஷு விததாத்மதுரே மதுரே விஷகிரி சார்வபௌம தயிதே. இப்படி இத்தனை விசேஷம் எல்லாமே சம்போதனம் அவளை பார்த்து சொல்றது. தயாதேவியை பார்த்து சொல்ற திருத விபுதே அப்படின்னா
நீ யாருக்கெல்லாம் ரட்சணம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன்டா. யாரெல்லாம் சரீரம் வேற ஆத்மா வேறன்னு தெரிஞ்சுண்டு அந்த ஆத்மாவுடைய ரட்சணத்துக்காக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் சரணாகதி பண்ணவாளாக இருந்துருக்காளோ, பக்தியோ பிரபத்தியோ ஒரு உபாயத்துல மூண்டு அந்த எம்பெருமானையே அடையணும், அந்த பரம புருஷார்த்தமாக அந்த பகவத் கைங்கரியம் ஒன்னையே நினைக்கிறவாளாக யாரெல்லாம் இருக்காளோ அவளை எப்படியான ரட்சணம் பண்ணணும்னு நினைக்கிறவளாக இருந்திருக்காள். விபுதாள் அப்படின்னு சொன்னா தத்துவஞானம் பிறந்தவள் விபுதாள். மிருதித காமஹிதே அப்படின்னு, அதாவது முமுட்சுக்களாக இருக்கிறவா. நாமெல்லாம் எம்பெருமானுடைய சேஷபூதா. இந்த தத்துவஞானம் வந்ததுனால நாம என்ன பண்றோம்னாக்க, அவனுக்கு கைங்கரியம் புரிவது அது ஒன்னே புருஷார்த்தம்னு நாம நினைக்கிறோம். இதற்கு முன்ன நாம எப்படி இருந்தோம்னாக்க, நம்மளுடைய சரீர போஷணம் நம்மளுடைய ஆத்மஹிதம்னு நினைச்சிட்டு இது நமக்கு வரக்கூடிய புகழ் பணம் இதுலேயே நோக்குடையவர்களாக நாம இருந்தோம். அது பிரவிற்த்தி தர்மம்னு சொல்றோம். அந்த பிரவிற்த்தி தர்மத்திலேருந்து விடுபட்டு நிவர்த்தி தர்மமாக இருந்திருக்கிற பக்தி பிரபத்தி இவைகளில் ஈடுபட்டு மோட்சத்துக்கு வேணும்னு நினைக்கிறவா இருக்காள் மிருதித்த காமான்னு சொல்றவர். அவளிடத்துல ஹிதமாக இருந்திருக்கவர். அவர்களை ரட்சணம் பண்ணுவதே தனக்கு ஏற்றது, தனக்கு அதுதான் தமக்கு புருஷார்த்தம்னு தயாதேவி நினைக்கிறாளாம். புதேஷு விததாத் மதுரே பின்ன புதேஷு விததாத்மதுரே அப்படின்னு இங்கேயும் மறுபடியும் புதான்ற சப்தம் வந்து நல்ல ஞானிகளை சொல்றது. அதாவது விவேக ஞானம் வந்தவள். ஆகையால அந்த சாஸ்திரம் இருந்த விதத் ஆத்மதுரேன்னு தனக்கு இருக்கின்ற சேதன ரட்சணமாகிற ஒரு பரம், அந்த சுமை அந்த கடமை அதை யாரிடத்துல ஒப்படைக்கிறாள்னா ஆச்சாரியாளிடத்துல ஒப்படைக்கிறாளான்னு தயாதேவி. தயாதேவிக்கு கூட உள்ள கடமை எல்லா சேதனர்களையும் ரட்சணம் பண்றது. அதே மாதிரி தன்னுடைய கடமை, பெருமாள் தன்னுடைய கடமையை விஸ்வசேனரிடத்துல ஒப்படைக்கிற மாதிரி தயாதேவி என்ன பண்றாள்னா ஆச்சாரியன் இடத்துல சொல்லிவிடுறோம். அப்ப காலித்தே சாசிதாரம்னு சொல்லி நாம எதனா தப்பு பண்ணுவோம்னா நம்மளை சிக்ஷை பண்ணி நம்மளுடைய ஆட்சிகள்லாம் நம்ம ஆடுவாள். அப்படி ஒரு விஷயம் விருஷகிரி சார்பௌம தயித்ரே என்று சொல்ற. விருஷகிரி சார்வபௌம தயித்ரேன்னு சொல்லச்சு திருவேங்கடமுடையான். அவன் சார்வபௌமனாக இருந்திருக்கான். நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்க வல்லவனாக இருந்திருக்கிறவன் திருவேங்கடத்து எம்பெருமான். அவனுடைய தயித அவனுக்கு ரொம்ப மிகவும் பிரீத்தி பாத்திரமானவள் இந்த தயாதேவி. ஆகையால இவள் நினைச்சால் எல்லா புருஷார்த்தத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடியவளாக இருந்திருக்கா என்பது அடுத்த விஷயம். இன்னொரு சொல்ற பௌகநிதி என்பதாக, பௌகநிதி அப்படின்னாக்க எல்லாருக்கும் யாரெல்லாம் என்னென்ன விரும்புறாளோ விரும்புறதெல்லாம் கொடுக்கறதுன்ற ஒரு சங்கல்பத்தோட கல்யாண நிதியாக இருந்திருக்கிறோம். பௌகண்ட மங்களம் மங்களங்களத்துக்கெல்லாம் நிதியாக இருந்திருக்கிறோம். அவ மதுரையாக இருந்திருக்கான், இனிமையானவளாக இருந்திருக்கான். மகிதே எல்லாராலும் கொண்டாடக்கூடியவளாக இருந்திருக்கான். அப்பேற்பட்டவள் அந்த தயாதேவியினிடத்துல பிரார்த்தனை பண்ற என்ன வேணும்னா, ஓமூலஹராம் லஹரீம் நிதேகி மயிதே மகதீம் பவமூலஹராம் லஹரீம் நிதேகின்னு அந்த தயாதேவியினுடைய ஒரு பெரிய அருவி மாதிரி பிரவாகம் மாதிரி உருவகப்படுத்தி
அந்த பிரவாகம் அருவி அது அப்படியே அந்த பிரவாகம் என்ன பண்ணுனாக்க சம்சாரத்தினுடைய வேரையே அறுக்கக்கூடியது. அப்பேற்பட்டதான அந்த பிரவாகத்தை எம் மேல நீ பெருகும்படியாக பண்ணணும். என்னுடைய சம்சாரம் அதாவது சம்சாரத்துக்கு இந்த வேர் அறுப்பு இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிறதுன்றது இனிமேல் எனக்கு இருக்கக்கூடாது. உனக்கு கைங்கரியம் படியான திருவேங்கடமுடைய எனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான நிலையை எனக்கு ஏற்படுத்த வேணும்னு பிரார்த்திச்சுண்டு ஒரு மகான் அங்கே எழுந்தருளி இருக்கிறாராம். அதை இந்த ஸ்லோகத்தினால சொல்கிறார். இப்படி திருவேங்கடமுடையான இடத்துல ஒரு பக்தியோடு கூட அந்த தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணுமானாக்க நமக்கு சர்வவிதமான புருஷார்த்தம் சர்வவிதமான மங்களமும் ஏற்படும்ன்றதையும் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட தயாதேவியினுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் ஏற்படணும், நம்ம எல்லாருக்கும் சர்வமங்கலமும் ஏற்படணும்னு அவள் திருவடி வாரத்திலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.